22 வருடங்களுக்கு முன் வந்த பயத்தின் விளைவுதான் ஹேராம். ஹேராம் கமல் உருக்கமான பேச்சு. ஹேராம் படம் எடுத்ததுக்கு பின்னாடியில் இருக்கிற காரணம் பத்தி கமல்ஹாசன் தன்னோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல பேசியிருக்காரு. கமல்ஹாசன் தன்னோட 68வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்காரு. அவருக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் பிரமுகர்கள், சினிமா ரசிகர்கள் அவங்களோட விஷயஸ சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் அதோட தலைமை அலுவலகத்தில் நடந்த நானும் தலைவன் நீயும் தலைவன் அப்படின்ற நிகழ்ச்சியில கலந்துட்டு தொண்டர்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார். அப்போ ஹேராம் படம் பத்தி பேசின கமல், தமிழ் சினிமாவில காலம் கடந்து கொண்டாடப்படுற ரொம்ப முக்கியமான படைப்பு ஹேராம். காந்தியசத்தை அடிப்படையா வச்சு வரலாற்று புனைவர் டைரக்டர் கமல் ஹேராம்ல அமைச்சிருப்பார். இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷன், ஒளிப்பதிவு, டைரக்ஷன்ல உண்மைக்கு நெருக்கமா ஹேராம் படத்தை கமல் படைச்சிருப்பார். இது தமிழ் படம் கிடையாது, இந்திய படம்னு சொல்லிதான் கமல் இந்த ஹேராம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார். இந்த படம் தமிழ் ஹிந்தின்னு பைலிங்குவலா எடுக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துல முன்னணி நடிகர்களான கமல்ஹாசன், ஷாருக் கான், ராணி முகர்ஜி, அதுல் குல்கர்னி, ஹேமமாலினி, கிரீஷ் கர்னான், நசருதீன் ஷா, வசுந்தரா தாஸ் நடிச்சிருப்பாங்க. கமல்ஹாசனே இந்த படத்தை எழுதி டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தார். இசைஞானி இளையராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தார். இந்த படம் இந்தியாவோட சார்பில் அந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் அவார்டுக்கு ரெஃபர் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஹேராம் அந்த வருஷத்துக்கான 3 நேஷனல் அவார்டையும் வாங்கியிருந்துச்சு. இந்த விழாவில் பேசின கமல்ஹாசன், என் அப்பா சொல்லி கொடுத்து காந்தி அப்படின்ற வார்த்தை என்னோட நாக்கில் வரல, எல்லாரையும் மாதிரி ஒருமையில பேசக்கூடிய அறிவிலியா தான் நானும் இருந்தேன். அவரா வாங்கி கொடுத்தாரு சுதந்திரம், மீதி பேர் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சௌகரியமா கேட்க முடியும், ஆனா நான் வாங்கி கொடுத்தேன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. ஒவ்வொருத்தருமே சத்தியாகிரகியா இருக்கணும்ன்றதான் அவரோட எண்ணம். அப்படி நடந்ததுதான் இந்த சுதந்திர போராட்டம். ஆனா அந்த காந்தியார் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தாரோ அது எல்லாமே இந்த 75 வருஷத்துல நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதை நம்ம தான் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கு மாறா சட்டையை திறந்துகிட்டு கவசம் இல்லாம களம் இறங்கியிருக்கேனா, நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹேராம் படம் பத்தி பேசின கமல்ஹாசன், நான் ஹேராம் அப்படின்ற படம் எடுக்க காரணமே எனக்குள்ள ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி தான். இவ்வளவு உழைச்சி இது ஒரு நாடா திருத்தி செதுக்கி கொடுத்ததை நம்மளுக்கு வச்சிருக்க தெரியலேன்ற வருத்தம். இப்படி எல்லாம் நடக்கும்ன்ற பயம் காந்திக்கு அப்புறமா தான் எனக்கு வந்ததுனாலும் வந்துருச்சு. 22 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பயத்தோட விளைவு தான் ஹேராம். ஹேராம் படத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இப்பவும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கமல்ஹாசன் பேசியிருக்காரு. ஆக மொத்த கட்சி அலுவலகத்துல கூட சினிமா தான் பேசுறாரு பாருங்களேன். அடிச்சதே ஈ அடிச்சாங்க காப்பி, இதுல பெருமை வேற. தளபதி ரசிகர்களையே காண்டாக்கிய தமிழ் துணிவு ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேட்டு கதரும் விஜய் ரசிகர்கள். விஜயோட வாரிசு படத்துல இருந்து ரஞ்சிதம்மை ரஞ்சிதம்மை அப்படின்ற ஃபர்ஸ்ட் சிங்கிள் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. விஜய் பாடியிருக்க ரஞ்சிதம்மை ரஞ்சிதம்மை பாட்டை நெட்டிசன்ஸ் எல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரஞ்சிதம்மை பாட்டு பத்தி ட்வீட் பண்ணிருக்க தமிழ் மறுபடியும் வாண்டடா வண்டியில ஏறி நெட்டிசன்ஸ் கையில சிக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். விஜயோட வாரிசு படம் தமிழ் அண்ட் தெலுங்குன்னு பைலிங் எல்லாம் உருவாகிருக்க அண்ட் பொங்கல் ஸ்பெஷலா அது ரிலீஸ் ஆகிருக்கு. வம்சி பைடிப்பள்ளி டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல விஜயோட நிறைய முன்னணி ஆக்டர்ஸ் நடிக்க தமிழ் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த நிலையில வாரிசு படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளான ரஞ்சிதமே ரஞ்சிதமே போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. விஜய் பாடியிருக்க இந்த பாட்டுக்கு ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாரு. விஜய் ஃபேன்ஸால அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ரஞ்சிதமே பாட்டு யூடியூப்ல ஹிட் அடிச்சாலும் இன்னொரு பக்கம் பயங்கரமா ட்ரோல் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. ரஞ்சிதமே பாட்டுல ஸ்டைலிஷான மாஸ் லுக்ல இருக்க விஜய் டான்ஸ்லயும் தெரிவிக்க விட்டுருக்காரு. ஆனா தமிழ்னுடைய மியூசிக் மேல நெட்டிசன்ஸ் எல்லாம் ரொம்பவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. மகேஷ் பாபு நடிப்புல ரீசெண்டா வெளியான சர்க்காரு வாரி பட்டா படத்துல வர மாமா மகேஷா, நாட்டுப்புற பாடலான மொச்சக்கொட்ட பல்லழகி, இந்த மாதிரி பல பாட்டுல இருந்து காப்பியா இருக்குன்னு ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டுல இருந்து சுட்டா ஈஸியா கண்டுபிடிச்சலான்னு பல பாட்டுல இருந்து சுற்றுக்காரு தமிழ்னு விளாசிட்டு இருக்காங்க. தமிழ்னோட மியூசிக் மாதிரி ஜானி மாஸ்டரோட டான்ஸ் மூவ்மெண்ட்ஸும் நெட்டிசன்ஸால ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்கு. அரபிக் குத்து, ஜாலியோ ஜிம்கானா பாட்டுல வர அதே ஸ்டெப்ப ரஞ்சிதமே பாட்டுக்கும் கொடுத்திருக்காருன்னு ரசிகர்களும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரஞ்சிதமே பாட்டு பத்தி ட்வீட் பண்ணிருக்க தமிழ், ரஞ்சிதமே பாட்டோட ஃபுல் வீடியோவையும் இப்பதான் பார்த்தேன். தியேட்டர் சீட்ல யாருமே உட்கார மாட்டீங்க, உங்களோட நானும் ஒரு ரசிகனா பின்னி பெடல் எடுக்க போறேன்னு போஸ்ட் பண்ணிருக்காரு. இதை பார்த்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் தமன் மேல சம கடுப்புல இருக்காங்க. ஏற்கனவே ரஞ்சிதமை பாட்டை நெட்டிசன்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணிட்டு வர நிலையில நீங்க அடிச்சதை ஈ அடிச்சாங்க காப்பி, இதுல இப்ப இந்த பில்டப் தேவையா அப்படின்னு தமனை வருத்தெடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமா துணிவு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுங்க அஜித்னா, அப்போதான் ரஞ்சிதமை பாட்டை ட்ரோல் பண்றதை விட்டு நெட்டிசன்கள் உங்க பக்கம் வருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. துணிவு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டா ரஞ்சிதமை பாட்டை நெட்டிசன்ஸ் மறந்துருவாங்கன்றத விஜய் ஃபேன்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க.